ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சர் ஷாப்போட பார்ட் 4 வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட் 5, அதாவது 8th ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் இதில் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்க்காம இருக்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ 8th ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு தேவையான அனைத்து திங்ஸ், அதாவது ஒரு கிச்சன் ஐட்டம்ஸ், ஒரு கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஒரு ஹவுஸுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக அங்கே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிச்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே, ஒரு மளிகை ஜாமானாக இருக்கட்டும், வேறு எந்த திங்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலர் கலராக வாங்கி வச்சுருப்பாங்க, அண்ட் ஒரே சைஸஸில் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து சூப்பர் யூனிக் டிசைன்ஸாக இருக்குது, அண்டு எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்டு ரேட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரோல உள்ள பிளாஸ்டிக் திங்ஸஸாக இருக்கட்டும், இல்லைனா பீங்கான் செட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரேட் டிஃபர் ஆகுது. இப்போ பிளேட்ஸே பார்த்துட்டிங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு பிளேட் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும், அண்ட் டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். ஸோ பிளேட்லேயே பார்த்துருங்க எவ்வளோ டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பிளேட்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேரே பார்த்திங்கன்னா பிளேட் வந்து நிறைய டிசைன் டிசைனாக வந்து வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸு, காஃபியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேட்ஸஸ் எல்லாம் வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கலாம் கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய டைப் ஆஃப் பிளேட்ஸ் அண்டு நம்ம மெட்டீரியல்ஸ், நம்ம வந்து இப்போ மளிகை ஜாமான்லாம் போட்டு வைக்கிறக்குண்டான மெட்டீரியல்ஸு, அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முரம், பேஸ்கெட்ஸு, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள், ஏன்னா அடிக்கடி இது நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளும் கூட. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான விலையில் நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ், ஏன்னா வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான் இருக்கும், பட் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொன்னால் ஒரே ஒரு டிசைன்ஸ் மட்டுமே கிடையவே கிடையாது, அண்ட் ஒரே ஒரு திங் மட்டுமே கிடையாது. ஒரு டிசைன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட் கட்டுவாங்க, ஒரு 3 ப்ராடக்ட் கட்டுவாங்க, ஒரு 4 டிசைன் கட்டுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸஸ் இருக்குது, இதில் எதை மேட்ச் பண்ணி பிக் பண்ணுறங்கிற ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான் தவிர, நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் இல்லைங்கிற ஒரு இது கண்டிப்பாக அங்கே வரவே வராது, ஏன்னா எல்லா டைப் ஆஃப் மாடல்ஸுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ வாட்டர் பாட்டில்ஸும் நிறைய டைப் ஆஃப் வெரைட்டிஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிச்சன் யூஸ் பண்ணுற டப்ஸ், இது பார்த்திங்கன்னா இந்த ரோலேருந்து அந்த ரோ வரைக்கும் நிறைய டைப் வெரைட்டிஸஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளாஸ் உள்ள மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே நமக்கு தெரியும், ஸோ அதனால் நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி டிசைன்ஸஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு அழகாகவும் இருக்கும், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ப்ரைஸை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஜாஸ், நம்ம வாட்டர்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு ஜாஸஸ் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம நிறைய வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நமக்கு டேபிள்ஸ், நம்ம டைனிங் டேபிள்ஸ்லாம் வைக்கணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற மேட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே தான், நம்ம ஒரு ஒவ்வொரு சைஸ் நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் போட்டு வைக்கிறோமோ அது தகுந்த மாதிரி உள்ள டப்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயின் திங், நம்ம வந்து எல்லா ஃப்ளோருமே பார்த்தோம், பட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கர்ஸ், குக்கரில் வந்து எல்லா டைப் ஆஃப் பிராண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர்ஸ், இதெல்லாம் நிறைய குக்கர் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. கிரைண்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் மிக்ஸிஸும் அவைலபிளாக இருக்குது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி, அதான் சொன்னோம் உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ நீங்கள் அதை பிக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுங்க வந்து நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன். நிறைய டைப் ஆஃப் மிக்ஸி, குக்கர் அண்ட் கிரைண்டர் இது எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. அதுதான் இது சுற்றிலுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். மிக்ஸியும் உங்களுக்கு எந்த தகுந்த மாதிரி ஜூஸஸோட வேணுமா, இல்லை வித்தவுட் ஜூஸஸோட வேணுமா, இல்லை எந்த மாதிரி பிராண்ட்ஸ் வேணும், எவ்வளோ ஜார்ஸ் வேணும், அண்ட் எந்த கலர் வேணும், எந்த டிசைன்ஸ் வேணும், எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஏகப்பட்ட பிராண்ட்ஸும் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக பிக் பண்ணி நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். ஸோ அது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மிக்ஸி பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ என்ன கலர் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பித்தளை குடம். ஸோ இந்த டிசைன்ஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸஸாக இருக்குது. இப்போ நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ரோவை பார்த்தாலே நமக்கு என்ன ஞாபகம், ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா. இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் வாங்குவோம், பித்தளை குடங்கள்லாம் வாங்குவோம் இல்லைங்களா. பித்தளை திங்ஸஸ் எல்லாமே நம்ம வாங்கி வீட்டில் வைப்போம். ஸோ அந்த பித்தளை சாமான்கள் வந்து அங்கே என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே அப்படி கூஞ்சி கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே விசிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பாத்திரங்கள், அதாவது குட்டி குட்டி பிளேட்ஸஸ் எல்லாம் நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இங்கே வச்சுருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸஸ்ஸு, பிளேட்ஸ் சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட்ஸ் வரைக்கும் சில்வர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். போகிற இந்த ரோலேருந்து அந்த ரோ வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்குறதுனா கூட அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிளேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நான் ஹோல்சேலாக நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பீங்களா, நிறைய பிளேட்ஸ் இப்போ புதுசாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்க, தனியாக எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸாக நீங்கள் வந்து அழகாக இங்கே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸஸ் வந்து ஒட்டுக்காக நமக்கு கிடைக்கும்போது அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி சில்வர் திங்ஸஸ் அண்ட் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் லைட்டர்ஸு, கத்தி, இதெல்லாம் நம்ம மெயினாக கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸஸ் அண்ட் குட்டி குட்டி கரண்டிக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஜூஸர், நம்ம ஜூஸ் வந்து இது பண்ணுவோம் பாருங்கள் அது, அப்புறம் லெமன் பிளியர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சனுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த ரோ பூரா கம்ப்ளீட்டாக இருக்குது. மெயினாக இந்த 8th ஃப்ளோர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து திங்ஸுமே, ஸ்பூன் குட்டி ஸ்பூன்லேருந்து பெரிய ஸ்பூன் வரைக்கும், அதே மாதிரி கரண்டி வந்து குட்டி கரண்டிலேருந்து பெரிய கரண்டி வரைக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸும் கூட. ஸோ நீங்கள் அதை அழகாக வந்து வாங்கிக்கலாங்க. அண்ட் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ, அதாவது விளக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுவோம், விளக்கு சாமான்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அப்படி பிராஸ் அண்ட் காப்பர் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு குடங்களும் வச்சுருக்குறாங்க அண்ட் விளக்குகளும் வச்சுருக்காங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. குட்டி குடத்துலேருந்து பெரிய குடம் அண்ட் பொங்க பானை, குட்டி பானையிலேருந்து பெரிய பானை, உங்களுக்கு காப்பரும் இருக்குது அதேமாரி பிராஸும் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி டிசைன், எங்களுக்கு வந்து கொஞ்சமாக போதும், குட்டியாக உள்ளது வேணும் இல்லை வந்து எங்களுக்கு பெருசாக உள்ளது வேணும், நீங்கள் எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸுக்கு. அண்ட் வீட்டுக்கு நம்ம வந்து சாமி ரூமில் வைக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே, பூஜா ரூமில் வைக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே, குட்டி காமாட்சி விளக்கிலிருந்து உங்களுக்கு சின்ன சின்ன நம்ம கற்பூரம் ஏற்றுறது, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைப்போம் பாருங்கள் அந்த குட்டி சொம்பு, அப்புறம் பூவெல்லாம் போட்டு வைப்போம் பாருங்கள் அது எல்லாமே பூஜை அறைக்கு தேவையான எல்லா வந்து பித்தளை பாத்திரங்களும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கணும் அங்கே விசிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸஸ், உங்களுக்கு எந்தெந்த சைஸில், குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு சில்வர் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். அதுவுமே ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது, எது எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு
ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு. இதில் எது வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக யாருமே அங்கே போய் வாங்காமல் வரவே மாட்டாங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது, டம்ளர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஸ்டவ் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா கிச்சனுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ்வுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் பிராண்ட்ஸுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தால் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்டவ் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு சில்வர் ஸ்டவ் மாதிரி வச்சுட்டு போகலிங்களா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான ப்ரைஸ்லேருந்து கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே வாங்கிக்கலாம். அதுவுமே நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. லேட்டஸ்ட் மாடல் ஸ்டவ்வெல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி விலையிலேருந்தே அவ்வளோ டிசைன்ஸஸ் இருக்குது. ஸோ மாடர்னாக நம்ம வந்து ஸ்டவ் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரோ பூரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டவ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ், அதாவது மூணு அடுப்பு வந்த மாதிரி, ரெண்டு வந்திருக்க மாதிரி, நாலு வந்திருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் மைக்ரோவன்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. ஸோ மைக்ரோவன்ஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டிசைன்ஸஸ் இருக்குது. இந்த ஸ்டவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரோ பூராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவன்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுவுமே நிறைய பேர் வந்து இப்போது மைக்ரோவன்ஸ் வீட்டில் நிறைய பேர் வச்சுருக்காங்க, முன்னாடியெலாம் இருக்காது, இப்போ நிறைய பேர் வீட்டில் மைக்ரோவன்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பாருங்க, பூராமே வந்து பாத்திரங்கள் அப்படி தக்க 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 தக்குன்னு ஜொலிக்குதுல, அவ்வளோ சூப்பரான பாத்திரங்கள் நிறைய டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப பிரியாணியெல்லாம் கிண்டுறணும், இவ்வளோ பெரிய பாத்திரத்துலலாம் நம்ம கிளறுவோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே போய் வாங்குங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம்லாம் கழுவுவோம், பாத்திரம்லாம் கழுவி போடுவோம். அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பாத்திரங்கள், அதுக்கப்புறம் காஃபி கப்ஸ், காஃபி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற கப்ஸஸ் எல்லாம் நம்ம ஒரே மாதிரி வாங்கிக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஜூஸ் கிளாஸஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், காஃபியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கப்பில் குடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஜூஸ் கப்ஸுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் போட்டு வைக்கிறோம்ல பாட், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இப்போ 31 பீசஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 22,991, அதாவது வெட்டிங் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு காம்போ மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் காட்டியிருக்கேன். இந்த எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22,999 மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காம்போ மட்டும் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸில் காட்டியிருப்பேன். ஸோ 8th ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னா எல்லாமே காட்டியிருப்பேன். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிக்கிறேன். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறமே வாஷிங் மிஷின் இருக்குது, கம்ப்ளீட்டாக டிவி, இந்த மூணு ஐட்டம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அயன் பாக்ஸஸ் இருக்குது, அண்ட் மிக்ஸி, அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு பூரா அங்கே வச்சுருக்க எல்லா டைப் ஆஃப் மாடல் ஃப்ரிட்ஜஸுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் அங்கே வச்சுருக்க ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸஸ். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நிறைய டிசைன்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காது, அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா ஏன் அவங்கள நான் அந்த ஷாப்புக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக பார்த்துருப்பீங்களாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டவுட் தான். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ரெண்டு மாடல் மூணு மாடல் அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒரு மாடல் ரெண்டு மாடல் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஏகப்பட்ட மாடல்ஸ் நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும்
அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைப்போம்ல. ஸோ அதனால் வந்து அதனால்தான் மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான யூனிக் கலெக்ஷன்ஸ் உள்ள இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வாங்கணும்னு தோணும். அதேமாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரோன்னு நினச்சிடாதீங்க, இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜு தான். அவ்வளோ டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டு மாடல் ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது வேட்ரோப் மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய பெரிய ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தாங்க அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் வாங்குங்க. ஸ்டாக் வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு கம்மி விலையில் கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லைங்களா. ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்போது நமக்கு ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். ஸோ நமக்கு மாடல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணி நம்ம பிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏன்னா ஃப்ரிட்ஜஸ் வந்து நம்ம நிறைய பேர் நிறைய மாடர்ன் மாடர்னாக வச்சு யூஸ் பண்ணணும்னு கூட நினைப்பாங்கல்ல. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய மாடல்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நம்ம வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் ஈஸியாக அங்கே போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஃப்ளவர்லாம் போட்டு சூப்பர் டிசைனாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கினா கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேணுமா இல்லை செமி ஆட்டோமேட்டிக் வேணுமா. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் செமி ஆட்டோமேட்டிக் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்குதான் வேண்டாத வேலை செமி ஆட்டோமேட்டிக்கை போட்டுட்டு அதை தனியாக எடுத்து தனியாக அலாசி அது எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை அதை மாட்டை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போயிட்டாங்க. ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் நல்லா நமக்கு வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ இல்லை என்ன பிராண்ட் வேணுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இப்போ உள்ள லேட்டஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து ஈஸியாக பிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது வேணுனாலும் நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அயன் பாக்ஸஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராண்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிக்சி கிரைண்டர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வச்சுருக்கிறாங்க, அங்கேயும் ஒரு சில டிசைன்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் டிவி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டிவி கலெக்ஷன்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ச்சஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க, அதுவும் நிறைய ஆஃபர்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் ஆக்வாகேட் வாட்டர் ஃபில்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க, அதுவுமே உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் அதுவும் ஈஸியாக போய் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.